ஸோ கைஸ் அன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபோன் நோண்டி உட்காந்துக்குள்ளே திடீர்னு என் மண்டை மேலே ஏதோ விழுந்துச்சு. என்னடான்னு பார்த்தா என்ன தெரியாது, அந்த கார்லாம் துடைப்பாங்களே அந்த கிளீனிங் ஸ்லைம் இது எங்கடா வந்து உழுது அப்படின்னு பார்த்தா பதக்குனே ஒரு பண்டில் நிறையா பார்த்தீங்கன்னா கிளீனிங் ஸ்லைமையா மேலே வந்து உழுவுது. ஆனால் எந்த பிளைனில் வந்து உழிஞ்சு விழுவுதுன்னு தெரியலையே. ரைட்ரா கிடச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கழட்டி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தொடச்சி நல்லா ஜாலியாக விளாண்டுருந்தேன். அப்புறம் தான் எனக்கு ஒன்று ஐடியா வந்துச்சு, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இருக்கிற பெரிய கிளீனிங் ஸ்லைமாக செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. கன்றாவணியாக ஐடியா இருக்குதுல, சரி ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்லைமையும் பிரித்து இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் பெரிய கிளீனிங் ஸ்லைமாக நம்ம செஞ்சு தமக்கலே. இதை வச்சு சரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு இழுத்து பார்த்தா சமையல் எழுத்துட்டு வருது. அடுத்து சரி நூல் மாதிரி இழுத்துட்டு போகலாம்னா இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரம் கூட இழுத்துட்டு போகலாம் போல அப்படி வந்துட்டு இருக்குதே. ஆஹா ரைட்ரா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், எங்கள் காரை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளீனிங் ஸ்லைமை வச்சு தொடையலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். எல்லாம் பதக்க பதக்கிறது கார்லேயே ஒச்சுக்கிச்சு பாதி. சரி ஓகே ரைட் மக்களே, இந்த மாதிரி நிறைய ஸ்லைம் முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், பை.